வாகன தொழில், வாகன உதிரிபாக தொழிலுக்கான உற்பத்தி சார்ந்த ஊக்குவிப்பு, தொலைத்தொடர்பு மேம்பாடு உள்ளிட்ட திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. வாகன தொழிலுக்கு சுமார் 26,000 கோடி ஊக்கத்தொகையாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வாகன தொழில், வாகன உதிரிபாக தொழில், ட்ரோன் மற்றும் தொலைத்தொடர்பு துறையை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. வாகன தொழில் மற்றும் வாகன உதிரிபாக தொழிலுக்கான ஊக்குவிப்பு திட்டத்திற்கு பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இந்த துறையில் உலகம் முழுவதிலும் இருந்து நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்திக் கொள்வதுடன் 5 ஆண்டுகளில் 47,500 கோடி ரூபாய்க்கு புதிய முதலீடுகளை பெற முடியும். மேலும் சுமார் 760,000 மேற்பட்டோர் வேலைவாய்ப்பை பெறுவார்கள். மத்திய அரசின் இந்த முடிவை தமிழ்நாட்டின் கனரக வாகன தொழிலுக்கு பெயர் பெற்ற நாமக்கல் பகுதியைச் சேர்ந்த தொழில் முனைவோர் வரவேற்றுள்ளனர். லாரி மற்றும் சரக்கு வாகன உதிரி பாகங்களை உற்பத்தி செய்து தொழிலை மேம்படுத்த முடியும் என்று அவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் வாகனம் மற்றும் வாகன உதிரி பாகத்துக்காக சுமார் ஊக்கத்தொகையாக வந்து சுமார் 26,000 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. இந்த திட்டத்தினால் நமக்கு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இனி நம்ம பகுதியிலே நம்ம அந்த வாகனத்தினுடைய உதிரி பாகங்கள் எல்லாம் நம்மளே தயாரிச்சுக்கலாம். அப்போ டிரான்ஸ்போர்ட் நமக்கு மீதி ஆகும். இதனால் பல பேருக்கு வேலை வாய்ப்புகள் வரும். நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்களா இருக்கு. நம்ம வரவேற்கிறோம் அந்த விஷயத்தை. நேற்று வந்து நான் செய்தியில பாரத பிரதமர் வந்து 26,000 கோடி உதிரி பாகங்கள், வாகன உதிரி பாகங்களுக்கு ஒதுக்கிக்கிறாங்க. இதன் மூலம் பாத்தீங்கன்னா, நாங்களே இங்கேயே வாகனத்துக்கு வேணுங்கிற உதிரி பாகங்கள் இங்கே தயாரிக்கிறதுக்கு, தொழில்பேட்டை மூலியமா உற்பத்தி பண்றதுக்கு நாங்க எல்லாம் முன் வருவோம். இதேபோல் தகவல் தொழில்நுட்ப துறையில் 100% அந்நிய நேரடி முதலீட்டு அனுமதி அளிப்பதுடன் 5G ஸ்பெக்ட்ரம் சேவை அடுத்த ஆண்டு அறிமுகப்படுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இதன் மூலம் இதுவரை இணைய வசதி இல்லாத பகுதிகளுக்கும் இந்த சேவை விரிவுபடுத்தப்படும் வாய்ப்பு உள்ளது. இதனால் இணையதள பயன்பாடு அதிகரிப்பதுடன் தகவல் தொழில்நுட்பத்தின் மூலம் வர்த்தகத்தை விரிவுபடுத்த முடியும் என்று வியாபாரிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடியினுடைய தலைமையில் முக்கிய ஒரு முடிவுகள் எடுத்திருக்காங்க. அந்த முடிவில் தொலைத்தொடர்பு துறையில் 100% அந்நிய நேரடி முதலீட்டுக்கு மத்திய அமைச்சரை ஒப்புதல் அளித்திருக்குது. இந்த ஒப்புதலானது எங்களை போன்ற நிறைய பேத்துக்கு வந்து ஒரு மிக வரப்பிரசாதமாக இருக்குது. இதனால் வந்து இந்திய மக்கள் வந்து நிறைய தொலைத்தொடர்பு துறையில் பயனடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேரிடர் அபாய குறைப்பு மற்றும் மேலாண்மை துறையில் இத்தாலி இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதன் மூலம் பேரிடர் தடுப்பு முறை மற்றும் அது சார்ந்த தகவல் பரிமாற்றத்திற்கு வழிவகை செய்துள்ளது.